வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, படி லோனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் மேல நிறைய வந்துட்டு அலிகேஷன் இருக்கு. ஸோ இது யாரு என்ன இவங்க வந்துட்டு 7 days அப்ளிகேஷனா? ஏன்னா இந்த பேர்லேயே 7 days அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரி அப்ளிகேஷன், இது 7 days அப்ளிகேஷனா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் லோன் எடுக்க என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். 4 முக்கியமான விஷயம், லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷம் இருக்கிறோம், ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாமல் லோன் எடுத்துகிட்டு புலம்புறது உண்டு. 2வது விஷயம், உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம் இங்கெல்லாம் கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் கிடைக்கலனா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். 3வது விஷயம், லோன் ரிஜெக்ட் ஆக கூடாதுன்னா, ஸோ அதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிரும். 4வது விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாதனால தாங்க இதெல்லாமே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ உடனடியாக உங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அண்ட் அதே சமயம் உங்களுக்கு டைம் கொடுத்தாலும் இங்கே சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, அது இதுன்னு வந்துட்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 80% பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ரூவல் தான். நாங்கள் வந்துட்டு 80% உங்களுக்கு லோன் அப்ரூவ் கொடுப்போம். அதாவது 100%ல 80% அப்ரூவ் வந்துருமா. நாங்கள் வந்துட்டு ரிஜெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கீழே போனோம்னா என்ன விதமான லோன்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ட்ராவல், மேரேஜுக்காக, ஸோ அதுக்கப்புறம் கார் லோன், டூ வீலர் லோன், மெடிக்கல் லோனு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோனு, ஹோம் லோனு, கோல்டு லோன், இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்களாம். அது எல்லாமே இதில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கீழே போனோம்னா இதில் அப்டு 15 லட்சம் வரைக்கும் லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ இங்கே இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் மெயில் ஐடின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெயில் ஐடியை வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயில் ஐடி மூலிமா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஃப்ரீயாக சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ எடுத்தவுடனே சிபில் ஸ்கோர் செக் பண்ணுங்கள், எலிஜிபிலிட்டி இருந்தால் உடனே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எது எதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்காங்கன்னா, எக்ஸு, இன்னு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், சாரி யூடியூப்பு, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவங்க அவைலபிளாக இருக்காங்க. ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், இது ரெண்டுலேயும் இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. இதனுடைய பேர் என்னன்னா படி லோன் பர்சனல் லோன் அப்படின்றது தான் இவங்களுடைய பேர். அஃபிஷியல் நேம் என்னன்னா வி வேல்யூ சர்வீஸ் ப்ரொவைட் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4.4 star வந்து கொடுத்துருக்காங்க. 37 லட்சம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 1 கோடி பேருக்கு மேலே இந்த இடத்துல வந்துட்டு அதாவது டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை. 37 லட்சம் அப்படின்றது பரவாயில்ல, லீடிங். இதில் வந்துட்டு ஒரு 30% கிட்ட இவங்க இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வெப்சைட்டோட லிங்க்கும் மெயில் ஐடியோ வந்துட்டு லிங்க்கும் இந்த இடத்துல வந்துட்டு டேரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அபோட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். 10,000-15 லட்சம் வரைக்கும் இதில் லோன் அப்படின்றத வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டு 6 மாதத்தில் இருந்து 5 வருஷம் வரைக்கும் டென்யூர் டேட் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கப்படுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறவங்க டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் சேஃபாக வச்சுருப்போம், அதாவது என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்போம், ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ படி பர்சனல் லோன் இந்த இதில் வந்துட்டு NBFC நாங்கள் லேண்டிங் பார்ட்னராக நிறைய பேரை வந்து சேர்த்துருக்குறோம். அது DRB ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேண்ட் கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் அப்வோர்ட்ஸ் இருக்குது, எம் பாக்கெட். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் கூடலாம் நாங்கள் டைஅப் வச்சுருக்கிறோம். எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. 2020 செப்டம்பர் 22 இந்த அப்ளிகேஷனை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ December 3, 2023 இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். சாரி, 2020 லான்ச்சிங், 2023 அப்டேட்டிங் டிசம்பரில். ஓகே, இப்போ ரீசண்ட்டு அப்டேட்டிங் தான் இதில் இருக்குது. இப்போ நம்ம ரேட்டிங் பார்த்தாலாம், 4.4 star. ஸோ சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,42,000 பேர்,
ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,94,954 பேர், அதாவது இருக்கிறதுலே மெஜாரிட்டி லீடிங்கில் இருக்கிறது இந்த ரிவ்யூ தான். ஸோ ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 25 லட்சம் 30 லட்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றது இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வேறு அப்ளிகேஷன் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே சிங்கிள் ஸ்டாரில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் சம்டைம்ஸ் வந்துட்டு ஓடிபி வரல, எனக்கு ரிஜெக்ட் அடிச்சு விட்டாங்க, சில டைம் வந்துட்டு எனக்கு ரிஜெக்ட் அடிச்சிட்டாங்க, எனக்கு சிபிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி லோன் எடுத்தேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுக்கல அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெயிலுக்கு மெயில் பண்ணேன், ரிப்ளை எதுவுமே வரல. ஸோ ஃபேக் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட கலெக்டட் ஃபார் மணி அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க, வித்தவுட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஈசிஎஸ்க்காகனு நினைக்கிறேன். ஸோ இதில் அதிகமாக இந்த மாதிரி தாங்க கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கு கீழே இவங்களோட தரப்புலேருந்து வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, இந்த மெயில் அடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைவ் ஸ்டாரில் செக் பண்ணி பார்த்ததில் ஓகே, நல்ல அப்ளிகேஷன், சூப்பர் அப்ளிகேஷன், எனக்கு நிறையா லோன் கொடுத்துருக்காங்க, கரெக்டான டைமில் லோன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு சாரி கோரிக்கை, அதாவது வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2023 தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. எனக்கு வந்துட்டு கால் வந்து அதிகமாக வருது, ஃப்ராடு மெசேஜ் வருது, கால் வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்களாம். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துட்டு படி லோன் சைட்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி தான் ஓடிபியை வந்துட்டு ஃப்ரம் படி லோன் அப்ளிகேஷன்லேருந்து வந்துருக்குது, நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓடிபி ஃப்ரம் படி லோன். ஸோ ஓடிபி அப்படின்றது இந்த இடத்துல நம்ம நிறையா பார்க்க முடியுது. ஓடிபி சென்சிட்டிவ் தான். ஸோ ஓடிபி நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு ஓடிபி அவங்களுக்கு ரிசீவ் ஆகலன்னு வந்துட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குதுங்க இதில், அதனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிபில் ரிப்போர்ட்டிங், அப்புறம் ஸ்கேம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அப்ளை பண்ணவே இல்லை, பட் ஆனால் ஓடிபி மெசேஜ் வருது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்ளை பண்ணாமலே ஓடிபி வருது அப்படின்ற மெசேஜ் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்றதுல லிங்க் அனுப்பிட்டு ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு வருது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இதில் அதிகமாக நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுதுங்க. இது வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றதையும் வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படி லோன் வாலானா ஃபைனான்ஸ், வாலா நா ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் அப்படின்றது வந்து வேற ஒரு பேருக்கு, இந்த அப்ளிகேஷன் தான் இது. இது சொல்லிக்கிறது படி லோன் கிடையாது, பயந்துராதிங்க. ஸோ படி லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் தான், என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனில். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஓகே, நீங்கள் பேமெண்ட் கட்டலைன்னா சம் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்னால நமக்கு சில வந்துட்டு கேள்விகள் கேட்கப்படுது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்யூசிங் நடந்ததுன்னா உடனடியாக நம்ம சொன்ன மாதிரி மெயில் ஐடியை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ மெயில் ஐடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் மூலிமா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வந்துட்டு சொல்யூஷனாக அவங்க கொடுப்பாங்க, சொல்யூஷன் கொடுத்து தான் ஆகணும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.